கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் பெங்களூரு மாநகராட்சி பகுதிகளில் 50% வாக்குகள் மட்டுமே பதிவானது. பலத்த அதிர்வலைகளை எழுப்பியுள்ளது. பெங்களூர் மாநகர வடக்கு மாவட்டத்தில் 52.88% வாக்குகளும் பெங்களூர் மாநகர மத்திய மாவட்டத்தில் 55.45% வாக்குகளும் பெங்களூர் மாநகர தெற்கு மாவட்டத்தில் 52.80% வாக்குகளும் பதிவானது. அரசியல் கட்சியினரிடையே பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூர் நகர்ப்புற மாவட்டத்தில் 56.98% வாக்குகள் பதிவான நிலையில் பெங்களூர் புறநகர் மாவட்டத்தில் மட்டும் 83.76% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மிக குறைவான வாக்குப்பதிவு காரணமாக வெற்றி பெறப்போவது யார் என பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே குழப்பமான மனநிலை காணப்படுவதாக கூறப்படுகிறது. பெண் மருத்துவர் குத்தி கொல்லப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு கோரி கேரளாவில் மருத்துவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளதால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொட்டாரக்கரா அரசு வட்டார மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வந்த மருத்துவர் வந்தனா கஞ்சா போதை ஆசாமியால் கொல்லப்பட்டார். மருத்துவர் வந்தனாவிற்கு நீதி கோரி கேரள அரசு, மருத்துவ அலுவலர் சங்கம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் ஆகியவை வியாழக்கிழமை அவசர மருத்துவ தேவைகளை தவிர மாநிலத்தில் மருத்துவ பணிகளை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்தனர். அரசு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். சென்னை எழும்பூரில் உள்ள சுதா மருத்துவமனையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். குழந்தை பிறப்பு மையம் என்ற பெயரில் மக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய் கட்டணமாக பெற்று உள்ளதாகவும் வரி ஏய்ப்பு செய்ததாகவும் மருத்துவமனை மீது குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளது. இதனால் வருமான வரித்துறை அதிகாரிகள் மருத்துவமனையிலும் மருத்துவர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தினர். இதேபோன்று ஈரோட்டில் உள்ள சுதா மருத்துவமனையில் அதிகாரிகள் 3வது நாளாக சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் அதிவேகமாக சென்ற சொகுசு கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் கார் தீப்பிடித்து முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. கோல்ஃப் மைதான சாலையில் அதிகாலையில் அதிவேகமாக வந்த சொகுசு கார் மரத்தில் மோதி விபத்தில் கார் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்தப்பினார். விபத்து குறித்து தகவலறிந்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் சந்திக்க உள்ள நிலையில் இருவரையும் வரவேற்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. மும்பையில் உள்ள முக்கிய சாலைகளில் அனைத்து பகுதிகளிலும் இருவரின் புகைப்படங்கள் அடங்கிய பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் நிதிஷ்குமார் ஈடுபட்டு வரும் நிலையில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து நிதிஷ்குமார் ஆதரவு கோரி வருகிறார். ₹4,400 கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக பிரதமர் மோடி நாளை குஜராத் செல்ல உள்ளார். அங்குள்ள கிஃப்ட் நகரத்திற்கு செல்லும் பிரதமர் பல்வேறு செயல் திட்டங்களின் நிலையை ஆய்வு செய்கிறார். அதனைத் தொடர்ந்து காந்திநகரில் அகில பாரத ஷிஷா சங்கத்தின் ஆதிவேஷனில் பங்கேற்பார் என்றும் பிரதமர் அலுவலக தகவல் வெளியிட்டுள்ளது. பெங்களூருவில் திடீர் மாரடைப்பு ஏற்பட்ட சென்னையைச் சேர்ந்த 26 வயதான மருத்துவ ஆராய்ச்சி மாணவிக்கு ஆன்ஜியோ சிகிச்சை அளித்து அவருடைய உயிரை மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். சாக்ரா வேர்ல்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்ட சென்னையைச் சேர்ந்த மாணவிக்கு எடுக்கப்பட்ட இசிஜியில் இதயத்தின் இடதுபுற இறங்கு தமனியில் அடைப்பு ஏற்பட்டது. அதே சமயம் கடந்த 10 ஆண்டுகளாக சர்க்கரை நோயால் மாணவி பாதிக்கப்பட்டதும் மருத்துவர்களுக்கு தெரியவந்தது. இதையடுத்து 3 மணி நேர ஆலோசனைக்கு பின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டு இதயத்தில் ஏற்பட்ட அடைப்பு நீக்கப்பட்டது. மருத்துவ மாணவிக்கு இதயத்தில் ஏற்பட்ட அடைப்பு குறித்த வீடியோவை சிகிச்சை அளித்த மருத்துவரான தீபக் கிருஷ்ணமூர்த்தி தம்முடைய ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். ஹிட்லிஸ்ட் படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் பயங்கரமான வில்லனாக களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இயக்குநர் கே எஸ் ரவிக்குமாரின் தயாரிப்பு நிறுவனமான ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் ஹிட்லிஸ்ட் படத்தை தயாரித்து வருகிறது. பிரபல இயக்குநர் விக்ரமனின் மகன் விஜய் கனிஷ்கா கதாநாயகனாக அறிமுகமாகிறார்.
இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய சூரியகதிர் மற்றும் கார்த்திகேயன் இருவரும் இணைந்து இந்த படத்தை இயக்கி வருகின்றனர். நடிகர் சரத்குமார் இப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்நிலையில் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் பயங்கரமான வில்லனாக நடிப்பதன் மூலம் இப்படத்தின் நட்சத்திர பட்டியலில் தற்போது இணைந்துள்ளார். கேரளாவில் அரசு மருத்துவமனையில் கைதியால் குத்தி கொலை செய்யப்பட்ட இளம்பெண் பயிற்சி மருத்துவரின் உடலுக்கு கட்சித் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், காவல் உயரதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். கொல்லம் மாவட்டம் கொட்டாரக்கரா தாலுகா மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக வேலை பார்த்து வந்த வந்தனா மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்ட சந்தை பெற்ற கைதி கத்திரிக்கோலால் தாக்கினார். இதில் பலத்த காயமடைந்த அவர் திருவனந்தபுரத்தில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை கண்டித்து திருவனந்தபுரத்தில் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி வடமாநில இளைஞர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ரகு என்பவர் பெரியார் நகரில் வசித்து வந்தார். வீட்டிலிருந்து கடைக்கு செல்வதற்காக தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது மனையிலிருந்து பிராட்வே செல்லும் மாநகர பேருந்து திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக வந்து கொண்டிருந்தது. பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது சாலை உரத்தில் சென்ற மீன்பாடி ரிக்ஷாவில் மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்த ரகு மீது மாநகர பேருந்தின் சக்கரம் ஏறி இறங்கியது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜப்பான் சென்றடைந்தார். நிகாட்டாவில் நடைபெறவுள்ள G7 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுடனான கூட்டத்தில் பங்கேற்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜப்பான் சென்றுள்ளார். வணிகத் தலைவர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடனான கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். டோக்கியோவில் உள்ள ஹனேடா விமான நிலையம் சென்ற அவரை ஜப்பான் மற்றும் மார்ஷல் தீவுகளுக்கான இந்திய தூதர் ஸ்ரீ சிபி ஜார்ஜ் வரவேற்றார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவில் அருகே நள்ளிரவில் குண்டு வெடித்த சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜி நிவாஸ் விடுதியின் வெளியே நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். பட்டாசுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வெடிமருந்தை பயன்படுத்தி குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விடுதிக்கு பின்னால் கிடந்த தடயங்களை கண்டறிந்த தடயவியல் நிபுணர்கள் அதனை கைப்பற்றி ஆய்வு செய்து வருவதாக ஆணையர் நவுனிகால் சிங் தெரிவித்துள்ளார். அமிர்தசரஸ் கோவில் அருகே கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்து வருவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து புயலாக மாறியுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது. பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. வடமேற்கு திசையில் நகர்ந்தது. இது அந்தமானின் போர்ட்பிளேயரிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. தொடர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி மே 13 முதல் வலு குறைந்து மே 14 தேதி காலை தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடற்கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது காற்றின் வேகம் மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலம் சக்திகர் ரயில் நிலையம் அருகே உள்ளூர் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. பர்தமான் பந்தல் இடையே இயக்கப்படும் உள்ளூர் ரயில் சக்திகர் ரயில் நிலையம் அருகே நேற்றிரவு தடம் புரண்ட நிலையில் அப்பகுதியில் ரயில்வே போலீசார் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ரயில் பெட்டியில் பயணிகள் இறங்குவதற்கான தகவல் வெளியாகவில்லை. பயணிகள் ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ரயில் விபத்து காரணமாக அந்த தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோ ஃபர்ஸ்ட் ஏர்லைன் நிறுவனத்தின் நிதி நிலைமைக்கு பிராட் அண்ட் விட்னி தான் காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் நியாயமற்றவை என அவருடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய விமான சேவை நிறுவனமான கோஃபஸ் நிறுவனம் நீண்ட காலமாக தங்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை செலுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக பிராட் அண்ட் விட்னி நிறுவனம் வழங்கிய எஞ்சின்கள் அதிகம் பழுதடைந்துள்ளதாகவும் அவற்றை சரி செய்வதற்கு தேவையான பணம் கையிருப்பில் இல்லாத நிலையில் விமான சேவையை தொடர முடியவில்லை என்றும்
கோஃபஸ் ஏர்லைன் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு பிராட் பிட்னி தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது.